கூல வேண்டிய ஏலியன்ஸ் அப்படின்னு தென்னாலே போதும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இது எல்லாமே அன்அஃபிஷியலா எடிட்டிங் செய்யப்பட்ட வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் தான். பட் அஃபிஷியலா இந்த மாதிரி எதுவும் ஏலியன்ஸ் பத்தியோ இல்ல இந்த யூஎஃப்ஓ பத்தியோ எதுவும் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பர் 14, 2004 மெக்சிகோட பார்டர், அதாவது அமெரிக்கன் நேவியோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஏரியால அவங்களுடைய ரேடர்ல ஒரு அடையாளம் தெரியாத ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிராவல் பண்ற மாதிரியான சிக்னல் வந்து கிடைக்குது. அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ் இந்த சிக்னலை ட்ராக் பண்ணி போறாங்க. அப்படி போகும்போது ஒரு அன்னோன் ஆப்ஜெக்ட் வந்து வானத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது இவங்களுடைய இன்ஃப்ராரெட் கேமரால வந்து கேப்சர் பண்ணப்படுது. What the hell is that? இது இந்த டைம்ல மட்டும்தான் நடந்தான்னு கேட்டா இல்ல, 2014, 2015, 2020 அப்படின்ட்டு பல வருடங்களா இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதில் கேப்சர் பண்ண போயிட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்லையும் டிக்டாக் ஷேப்பில் இல்லைன்னா சாசர் அண்ட் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி பல வித்தியாசமான ஷேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னோன் ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஃபுட்டேஜஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. பட் இது எல்லாமே அந்த நாட்டினுடைய சேஃப்டிக்காக பேண்டாங்கில் வந்து மொத்தமாக சேவ் பண்ணப்படுது. பட் ரீசெண்டாக அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இது வந்து அமெரிக்கா மட்டும் தான் நடந்ததா அப்படின்னு கேட்டால் ரீசெண்டாக சென்னையில் கூட ஒரு டிஜிபி வந்து தன்னுடைய மொபைல்லே வந்து இந்த யூஎஃப்ஓ வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டுருக்காரு. இதுவரைக்கும் கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இது வந்து எதுவுமே ஏலியன் நேரில் பார்த்ததாகவோ இல்லை அது வந்து ஏலியன் மாதிரியான உருவத்தை எதுவும் பார்த்ததாகவோ இவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இவங்க மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த யூஎஃப்ஓ அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். பட் இவங்க கேப்சர் பண்ண அந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இன்ஃப்ராரெட் கேமராவில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த ஒரு பொருள் பறக்குதுன்னா அந்த பொருள் பறக்கிறதுக்கான அந்த எனர்ஜி சோர்ஸஸ் எல்லாமே வந்து வெளிப்படும். ஸோ அந்த இன்ஃப்ராரெட் கேமராவில் கேப்சர் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த அன்னோன் ஆப்ஜெக்ட் பறக்கக்கூடிய எந்த ஒரு ஹீட்டோ இல்லை இந்த எந்த ஒரு ஃபியூயல் எனர்ஜியோ வந்து வெளிப்படுற மாதிரி தெரியல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து யூஏபி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க, அதாவது அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினாமினா. அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா இது வந்து கண்டிப்பாக ஏலியனாக தான் இருக்கணும், ஏலியனுடைய ஸ்பேஸிப்பாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு பலூனாகவோ இல்லை இது வந்து ஒரு காற்றுல வந்து தூக்கி வீசப்பட்ட ஏதாவது ஒரு பொருளாகவோ இருக்கலாம், அல்லது ஆப்டிக்கல் இலூஷனாக இருக்கலாம், அல்லது வந்து சேட்டலைட்டுடைய டிபிரிஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது. ஸோ அதனாலேயே அது வந்து பார்த்திங்கன்னா அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் ஃபினாமினா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த யூஎஃப்ஓடைய ஆரம்ப புள்ளி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ரோம் நாட்டை சேர்ந்த ஒரு ரைட்டரான ஜூலியஸ் ஆப்சிகன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் முதல் முதலாக வானத்தில் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸிப் பறக்கிற மாதிரி வந்து அவருடைய புக்கில் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. 4th and 5th century காலகட்டத்தில் வந்தவர். ஸோ இவருக்கப்புறம் அமெரிக்காவை சேர்ந்த பைலட்டான ஹென்னத் அர்னால்ட் அப்படிங்கிறவர் தான் முதன் முதலாக என்ன பண்ணுறாருன்னா வானத்தில் இந்த மாதிரியான ஒரு சாஸ்டர் ஷேப்பில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று பார்த்தேன், அதை பற்றி வந்து புக்ஸ் வெளியிட்ருக்காரு, இன்டர்வியூஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ இதில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்ட்ரீமில் அதாவது புக்ஸு, காமிக்ஸ், கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரி பல மீடியாக்களில் இது வந்து பிரபலமாக ஆரம்பிக்குது. படங்கள்லையும் இந்த மாதிரி காமிக்கிறதுனாலே நமக்கு வந்து சாஸ்டர் ஷேப்பில் ஒரு உருவத்தை பார்த்தாலே இது வந்து ஓகே இது வந்து ஏலியன் தான், ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் தான் வந்து நம்மளை வந்து தாக்க வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு தோண ஆரம்பிக்குது. ஏன் ரீசெண்டாக கூட இந்த சென்னையில் பார்த்த ஸ்பேஸ்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் இருக்கிறதுனால அது வந்து ஒரு பறவையாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நம்பப்படுது. ரீசெண்டாக இந்த ஏலியன் பற்றியும் இந்த யூஎஃப்ஓ பற்றியும் ரிசர்ச் வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்படுது. ரிட்டையர்டான ஒரு யூஎஃப்ஓ ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரு யூஎஃப்ஓ வந்து கிராஸ் ஆகிடுச்சு, அதில் இருந்த நான் ஹியூமன் பயாலஜிக்கல் பாடி வந்து நாங்கள் வந்து ஒரு ரெக்கவர் பண்ணோம், அதை அமெரிக்கன் கவர்மெண்ட்டை வந்து ஒப்படைச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து டீட்டெயில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. பட் இதுலேயும் டீட்டெயில்டான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல இது வரைக்கும். ஏலியன்ஸ் மாதிரியான உருவமோ அல்லது வந்து யூஎஃப்ஓ தான் அவங்க வந்து நமக்கு நம்மளை வந்து தாக்க வராங்க அப்படிங்கிற மாதிரியோ எதுவுமே வந்து ஆதாரப்பூர்வமாக இன்னும் நிரூபிக்கப்படலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து ஏலியன்ஸ் தான் அப்படின்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் வந்து ஏலியனே இல்லையா அப்படின்னு நம்ம வந்து முடிவுக்கும் வர முடியாது. ஏன்னா ஏலியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஒரு ரூம்குள்ளே போய் பூட்டிக்கிட்டு இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா எந்த எவ்வளோ ஒரு அபத்தமாக இருக்குமோ அந்தளவுக்கு இந்த பூமியில் இருந்துட்டு நம்ம மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதும் அந்தளவுக்கு மிகப்பெரிய அபத்தமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பூமி மாதிரியே பூமியை விட அதிகமாக உயிர்கள் வாழக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த பல கிரகங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏலியன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது வந்து நம்ம அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கா, நம்மளோட டெக்னிக்கலாக எவால்வ் ஆயிருக்கலாம், இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு செல் உயிரியாக ரெண்டு செல் உயிர்களாகவோ வந்து பரிணாம வளர்ச்சி அடையாமலே இருந்திருக்கலாம்.
இந்த மாதிரியான பலவேறு பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுடைய இந்த பூமியை ரீச் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு இருக்குல்ல, நம்மளோட பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களே வந்து பார்த்திங்கன்னா பல லைட் இயர்ஸ் தாண்டி இருக்குது. ஸோ அவங்க அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எவ்வளோ வேகத்தில் வந்து ட்ராவல் பண்ணணும், அப்படி ட்ராவல் பண்ணக்கூடிய ஏலியன்ஸை தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வெறுங்கண்களால் பார்க்க முடியுமா அவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும்போது, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் இயர்ஸ்லாம் நம்ம வந்து டெக்னாலஜிக்கெலாம் நம்ம வந்து ரொம்ப டெவலப் ஆகியிருக்கோம். பூமிக்கு வெளியே அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து எதுவும் ஒரு விண்கல் பூமி மேலே மோத வந்தாலும் அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது முதற்கொண்டு டாட் மிஷின் மாதிரியான டெக்னாலஜிலாம் வந்து நம்ம வந்து ரீசன்ட் இயர்ஸில் நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஏலியன் வந்து ஸ்பேஸ்ஷிப் எடுத்துகிட்டு இங்கே பூமிக்கு வருது, நம்மளுடைய கனிம வளங்களெல்லாம் பற்றி வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளை வந்து தாக்க போகிறாங்க அல்லது நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுத்தமாக நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எனவே இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ்லாம் நிறைய கிரியேட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய நாடுகள் வந்து யூஎஃப்ஓ அண்ட் இந்த ஏலியன் சம்மந்தமான ரிசர்ச்லாம் தொடர்ந்து பண்ணுவாங்க, அவங்களுக்கு நான் பட்ஜெட்டை வந்து அதிகமாக ஒதுக்குவாங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து வரும். ஸோ அதெல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஏலியன்ஸ் வேர்ல்டு அப்படிங்கிற நியூ எபிசோடில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.